MIUI 12 and 12.5 update பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ அதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது Poco X2. Poco X2 க்கு பாத்தீங்கன்னா Android 11 அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய பக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ நான் லெஃப்ட்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். பேட்டரி டைன் ஆகட்டும், ஓவர்லாப்பிங் நோட்டிஃபிகேஷனில் ஓவர்லாப்பிங் ஆகிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்தால் உடனே பண்ணிடுங்க, வரலனா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீக் எண்டு ஜனவரி எண்டில் மறுபடியும் ரோல் அவுட் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லைனா மேனுவலாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோக்கும் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் 11 வந்து இனிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 11 கூடயே செக்யூரிட்டி பேட்சும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் சம் அதர் பக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இனிஷியலாக கண்டிப்பாக வரும், ஏன்னா நம்ம வந்துட்டு 10லேருந்து டேரெக்டாக 12 11 போகிறனால கண்டிப்பாக வரும். ஸோ அதை சால்வ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் தருவாங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா பேட்டரி டைம் கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் கூட சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே சரியாகி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வரும். அப்டேட் வந்தால் நான் உடனே அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா MIUI 12 லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரெட்மி K20 இதுக்கு வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக. இந்த ரெண்டு டிவைஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு பீட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆண்ட்ராய்ட் 11க்கு. ஆல்ரெடி பீட்டாவில் சம் இஷ்யூஸ் வந்து பூட்லூப் ஆனதுனால அதை வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மந்த் எண்டில் வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கு வர சான்ஸ் இருக்குது, இல்லைனா ஃபிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கே டேரெக்டாக அஃபிஷியலாக ஆண்ட்ராய்ட் 11 வர சான்ஸ் இருக்குது. ரெட்மி நோட் 8 ப்ரோ, ரெட்மி K20 ப்ரோ இந்த மூணு டிவைஸ்க்குமே நான் மெயினாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு சில அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட், டிசம்பர் பேட்சு, ஜனவரி பேட்ச் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ரெட்மி நோட் 5 ப்ரோ. ஸோ நோட் 5 ப்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தாங்க, மறுபடியும் கொடுத்ததையும் நிறைய பேத்துக்கு ரோல் பேக் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பூட்லூப் ஆகுது, இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் சரி, ஒரு சிலர் வந்து ரிபூட் பண்ணுறப்பையும் பூட்லூப் ஆகுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்தனால அது வந்துட்டு ரோல் பேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் ரெட்மி நோட் 6 ப்ரோக்கு ஒரு அப்டேட் கொடுத்து மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் ரோல் பேக் பண்ணாங்க. ஸோ இந்த ரோல் பேக் என்ன இஷ்யூனா, ஸோ அப்டேட் கொடுத்த ஒரு 1 or 2 hours நிறைய பேத்துக்கு பூட்லூப் இஷ்யூ கம்ப்ளைண்ட் வருதுன்னா உடனே அவங்க வந்து ரோல் பேக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா MIUI 12 நோட் 5 ப்ரோவுக்கு வந்து அப்டேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நோட் 6 ப்ரோவுக்கு வந்து அப்டேட்டு. ஸோ இந்த நோட் 5 ப்ரோ, நோட் 6 ப்ரோ, அப்புறம் போக்கோ ஐஃபோனு கூட ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு 3 days once இல்லை 5 days once கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி ஃபைனலாக ஃபெப்ரவரி மிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிவைஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோவுக்குமே ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ செக்யூரிட்டி பேட்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க, இல்லைனா நீங்கள் ஓடிஎல் லிங்க் அப்ளை பண்ணி அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய லிங்க் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு லிஸ்ட் பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ரோல் பேக் பண்ணி மறுபடியும் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற லிஸ்ட் ஒன்று எடுத்திருக்கேன். அதை பார்க்கும்போது நோட் 5 ப்ரோ, நோட் 6 ப்ரோ, போக்கோ ஃபோன், ஸோ இந்த மூணு இதுக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது மிட் ஃபிப்ரவரி என் சென்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமாக ஒரு 3 நாளைக்கு 1 டைம் 5 நாளைக்கு 1 டைம் அப்டேட் கொடுத்து கொடுத்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரோல் அவுட் பார்த்தீங்கன்னா போக்கோ X2க்கும் ரெட்மி நோட் 9 ப்ரோக்கும் செகண்ட் ரோல் அவுட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு டிவைஸ்க்கு வராமல் இருந்திருக்கும். ஸோ நீங்களாம் வந்துட்டு அந்த அப்டேட் வரப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோல் அவுட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நோட் 7, நோட் 7S, நோட் 8, நோட் 8 ப்ரோ, K20 ப்ரோ இவங்களுக்கெல்லாம் அப்டேட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாக கொடுத்துருவாங்க, ஏன்னா MIUI 13 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆண்ட்ராய்ட் 11 பேஸ்டு பார்த்திங்கன்னா K20 ப்ரோ, ரெட்மி நோட் 8 ப்ரோ கன்ஃபார்மாக வந்துட்டு ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் அப்டேட் வர ஆரம்பிச்சிடும், இல்லைனா ஜனவரி எண்டிலே வந்துட்டு நியூஸ் வந்துடும். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணி உங்களுக்கு பக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பக்ஸை நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக அதை வந்து அவங்க அட்டென்ஷன் கொண்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த பில்டில் வரவும் சான்ஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.